எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாக்லேட்டில் செய்கிற எல்லா ரெசிபீஸுமே நம்ம எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிட்றது உண்டு. நான் வந்து நிறைய ரெசிபீஸ் செஞ்சுருக்கேன் சாக்லேட் யூஸ் பண்ணி. சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னொரு அருமையான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சாக்லேட் மோல்டன் லாவா கேக். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் மைதா போடுங்க, அரை கப் சர்க்கரை, கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் கப் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மைதாவும் சர்க்கரையும் ஈக்குவலாக போடுங்க, அப்போ தான் கேக் நல்லா வரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கால் கப் எண்ணெயை ஊற்றுங்க. அடுத்தது 200 ml கப்பில் ஒரு கப் பால் ஊற்றுங்க. இப்போ மெதுவாக கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இந்த மாதிரி கப் கேக் அச்சில் கொஞ்சமாக வெண்ணெயை எடுத்து எல்லா பக்கமும் தடவுங்க. அப்புறம் இதில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு எல்லா பக்கமும் மாவு ஒட்டுற மாதிரி அச்சை இந்த மாதிரி திருப்பி விடுங்க. மீதி இருக்கிற மாவை வெளியில் எடுத்துருங்க. அடுத்து ஒரு குழிக்கரண்டியில் மாவு எடுத்து இந்த அச்சில் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முக்கால் அளவு ஊற்றுங்க. அப்போ தான் கேக் பேக் ஆகும்போது கேக் கரெக்டான ஷேப்பில் வரும். இதில் ஒரு சின்ன துண்டு சாக்லேட் பீஸை சென்டரில் வைங்க. இப்போ இதை பேக் பண்ணலாம். நான் இதை 180 டிகிரியில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுறேன். பேக் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு சைடில் இருந்து மெதுவாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கேக்கை மூடி பிளேட்டை திருப்பிட்டு மோல்டை எடுத்துருங்க. இப்போ கேக்கை திருப்பி வச்சு மேலே கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். வாவ், அந்த மோல்டன் லவா கேக் எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட்டுங்க. நீங்கள் வந்து இதை அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க.